எடுத்துக்காட்டு 6.10 y square equal to 2x cube என்கிற வளைவரையினை வரைக. தீர்வு 1. சார்பகம். வளைவரையின் சமன்பாட்டில் x greater than or equal to 0 என பிரதியிடும் போது yற்கு மெய் மதிப்பு கிடைக்கின்றது. x less than 0 எனும்போது y equal to root of குறை எண் கற்பனையாகும். எனவே சார்பகம் x greater than or equal to 0. 2. நீட்டிப்பு. சார்பகம் என்பதுதான் கிடைமட்ட நீட்டிப்பு ஆகும். x tends to infinity எனும்போது y tends to plus or minus infinity ஆகும். எனவே வளைவரையானது முதல் மற்றும் நான்காம் கால் பகுதியில் மட்டும் உள்ளது. 3. வெட்டுத்துண்டுகள். வளைவரையின் சமன்பாட்டில் x equal to 0 என பிரதியிட y equal to 0 என கிடைக்கின்றது. எனவே y வெட்டுத்துண்டு equal to 0. வளைவரையின் சமன்பாட்டில் y equal to 0 என பிரதியிட x equal to 0 என கிடைக்கின்றது. எனவே x வெட்டுத்துண்டு equal to 0. 4. ஆதி. வளைவரையின் சமன்பாடானது x equal to 0, y equal to 0 களை நிறைவு செய்கின்றது. எனவே வளைவரையானது ஆதி வழியே செல்கின்றது. 2. சமச்சீர் சோதனை. வளைவரையின் சமன்பாட்டில் yற்கு பதிலாக மைனஸ் y என பிரதியிட வளைவரையின் சமன்பாடு நிறைவு செய்யப்படுகின்றது. எனவே வளைவரையானது x அச்சினை பொறுத்து சமச்சீரானது. 3. தொலைத்தொடுகோடு. வளைவரையின் சமன்பாட்டில் xற்கு பிளஸ் இன்ஃபினிட்டி என பிரதியிடும்போது மட்டும்தான் y ஆனது பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டியை நெருங்குகின்றது. இதன் மறுதலையும் உண்மையாகும். எனவே வளைவரைக்கு தொலைத்தொடுகோடுகள் கிடையாது. 4. ஓரியல்பு தன்மை. முதலில் y equal to root of 2 x power 3/2 எனும் கிளையினை எடுத்துக்கொள்வோம். x greater than 0 எனும்போது dy by dx greater than 0 ஆகும். Therefore, x greater than 0 எனும்போது y equal to root of 2 x power 3/2 எனும் கிளையானது ஏறும் சார்பு ஆகும். 2. y equal to minus root of 2 x power 3/2 எனும் கிளையினை எடுத்துக்கொள்வோம். இங்கு x greater than 0 எனும்போது dy by dx less than 0 ஆக உள்ளது. எனவே y equal to minus root of 2 x power 3/2 எனும் கிளையானது x greater than 0 எனும்போது இறங்கும் சார்பு ஆகும். 5. சிறப்பு புள்ளிகள். 0,0 என்பது வளைவு மாற்ற புள்ளி அல்ல.